நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருப்பது மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து சக்திபாலன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் அதே பகுதியைச் சேர்ந்த 5 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்கள் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 2 அதிவேக படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஆயுதங்களால் மீனவர்களை தாக்கி வலை, 50,000 மதிப்பிலான மீன்கள், வாக்கி டாக்கி, GPS கருவி, பேட்டரி உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றனர். கரை திரும்பிய மீனவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்களின் தொடர் தாக்குதலால் மீனவ கிராமத்தில் பதற்றம் நிலவுகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.